அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 24 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப் ஓப்பனிங், 33,500 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் வரும். கரண்ட்டில் பை கால், அது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்லேருந்தே அந்த பையிங் மொமெண்டம் கண்டினியூஷன். அதான் கேண்டில் கலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சேமாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் ஓப்பன் ஆகும்போதே சேஞ்ச் ஆயிரும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கிடைக்கும். கரண்ட்டில் பை கால் போயிட்டுருக்கனால நெக்ஸ்ட் கால் வந்து செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைனா விற்க போகிறோம், பையர் செல் தான். ஸோ நமக்கு இப்போ கரண்ட்டில் பை கால் போகிறனால நமக்கு நெக்ஸ்ட் கால் கிடைச்சா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபர்ஸ்ட் கால் இன்னைக்கு கிடைச்சா செல் கால் தான் கிடைக்கும். ஸோ எப்போ அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, எப்போ மொமெண்டம் மாறுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 11:25 மேலே ஆகுது. மார்க்கெட் இப்போ தான் வந்து ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் மார்னிங்லேருந்து 9:15 இப்போ வரைக்கும் அந்த பையிங் மொமெண்டம் தான் கண்டினியூஸாக. மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டே இருந்துச்சு, ஒரு 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுனில் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 11:25 அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன், அந்த டவுனில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு அப்படியே அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். செல்லர் 33,543.17 இருக்கு. ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறது நல்லா வெளியே வந்துடணும். ஸோ அது வந்து 33,459. செகண்ட் டார்கெட் 33,376. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் போகலாம். ஸோ இதில் உங்களுக்கு எவ்ரிடே இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கால்ஸை பார்த்து உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இல்லை ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:15 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 40 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:38 மேலே ஆகுது. மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆகிட்டு வருது. ஸோ அப்பர் சைட் மொமெண்டம் நமக்கு கிடைக்குது, அதனால் அப்பர் சைட் பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செல் கால், மார்க்கெட் நல்லா டவுன் இறங்கி ஃபஸ்ட் ஆர் ரெட் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 12:30 அப்புறம் பாருங்கள் நமக்கு மார்க்கெட் அகைன் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால்னோன்னா டக்குன்னு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில், செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டில். கேண்டிலுடைய கலர் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும்போது, அந்த ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் 1 அண்ட் 2 ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு பை கால்க்கு 33,578.18 வந்திருக்கு. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் போதுனா அதை என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்க லைன்ஸ் வந்து டார்கெட் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 33,662 இருக்கு. ஸோ அது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 மேலே ஆகுது. நம்ம கிடைச்ச பை கால் நிறையா அப் அண்ட் டவுன் ரேலி, அந்த பையிங் பாயிண்ட் இதிலே தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 1:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுது, 33,650 ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணி 33,666 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் நம்ம கிடைச்ச செல் கால் அண்ட் பை கால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நல்லா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டூல் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.